நம்ம பேசு தமிழா பேசு சேனலுடைய அடுத்த கட்டமாக மாணவர் பத்திரிகையாளரை இணைப்பதாக ஒரு திட்டத்தை வந்து நம்ம முன்னெடுத்திருந்தோம். அதன்படி வந்து ஒரு விண்ணப்பத்தை வெளியிட்டு அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நீங்க அனுப்பணும். அதுல இருந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர் பத்திரிகையாளராக நீங்க பேசு தமிழா பேசுல பணியாற்றலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதன்படி பல மாணவர்கள் நமக்கு வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் முதல் மாணவராக வந்து அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நிரப்பி அனுப்பினவர் வந்து அஸ்வின் ராகவேந்திரா அப்படிங்கிறவர் கோவையிலேருந்து அனுப்பியிருக்கிறாரு. இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் இருந்தும் நமக்கு விண்ணப்பங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக வந்து கார்த்திக் ரமேஷ் சிட்டாப்பாக்கத்துலேருந்து ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்காரு. பாலமுரளி கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்காரு. கார்த்திகேயன் அப்படின்றவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை அனுப்பியிருக்காரு. இப்படி பல விண்ணப்பங்கள் நம்ம சேனலுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. நீங்களும் மாணவ பத்திரிகையாளராக பேசு தமிழா பேசுறது வந்து பணியாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டீடைல்ஸ் கொடுக்குறோம். இந்த விண்ணப்ப படிவத்தை கொடுக்குறோம், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி நம்ம ஆஃபீஸோடைய அட்ரஸும் நாங்கள் கொடுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. மியூசிக் இப்படியா வரும்? ஆமா, என்ன பாட்டு பாடிட்டு என்ன தம்பி பாட்டு இதெல்லாம் என்ன பாட்டு பாடுற நீ? சரி, அவங்க தான் இசையமைச்சு இப்படி பாடுறாங்கன்னா நீ அதை பாடிக்கிட்டு இருக்கிற. எங்க தமிழ்ல எவ்வளவு அழகழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஆளுமா டோலுமா ஊ அப்படின்னு எழுதினீங்கன்னா இந்த பாட்டுக்கு அர்த்தத்தெல்லாம் நாங்க எங்க போய் தேடுறது? ஏன் இதுக்காக ஹிந்தி படிச்சுட்டு வர முடியும்? இல்ல வேற என்ன மொழியில நீங்க பாடுறீங்க? சரி, இப்ப பாடிட்டீங்க, விடுங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு வர்றவங்க நம்ம சந்ததியினர் என்ன நினைப்பாங்க? நம்ம கலாச்சாரம் இப்படி நினைச்சிட மாட்டாங்களா? இதுவே உன் பையன் வரான் ஒரு 10 வருஷம் கழிச்சு, அப்பா ஆளுமா டோலுமா ஐசாலக்கடி மாளுமா அப்படின்னா என்னப்பான் கிடையாது? என்ன சொல்லுவேன்? என்ன பண்றது? தெரியாதுப்பா, எனக்கே தெரியாது. தெரியாதுன்னா நீலாம் எதுக்குப்பா இருக்க அப்படின்னு கேட்டானே என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டான். என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி விடு, இதெல்லாம் வந்து எங்களோட கருத்து இல்லைங்க. நம்ம ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அதை வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, சொல்றாங்களோ நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பவும் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. இது மாதிரி வீடியோ பண்ணேன், இந்த லட்சத்துல வீடியோ பண்ண. ஆமா, நான் மட்டும் தான் வீடியோ பண்றேன். வீடியோ பெர்ஃபார்ம் பண்றது பண்ணலன்னா அதுக்கு நான் மட்டும் தான் பொறுப்பு. இல்ல இவன் என்ன வரலையா? அதனால இங்கதான் நிக்கிறான், வெட்டி விட்ட பணம் மரம் மாதிரி. என் திங்க எல்லாம் பேசிட்டு சும்மா கடங்க. இந்த கீழே வந்து ஐடியெல்லாம் வருதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு என் திங்க பேசிக்கிட்டு மேலே மேலே மூன்று வீடு விட்டு போங்க. அதை யார் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டா ஏன்னா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனது லேலம் தானா? உங்களுடைய வீட்டை காலி செஞ்சு வேறு இடத்துக்கு மாத்தணுமா? பொருட்களை உடையாம பத்திரமா எடுத்துட்டு போறது எப்படின்னு தெரியலையா? இந்தியாவின் எந்த மூலைக்கு நீங்க மாறணும்னாலும் இவங்க வருவாங்க. நீங்க நம்பிக்கையோடு அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7607008999. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கிற திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து நம்ம கவர்னர் ரவி அவர்கள் போயிருக்கிறாரு. போயிட்டு தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும் பொழுது கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து கருப்பு கொடியை காமிச்சிருக்காங்க ஆளுநருக்கு எதிர்ப்பு அப்படின்னு. யார் கூட்டணி கட்சி? அவங்க கூட்டணி கட்சிகள். அதான் எந்த கட்சியோட கூட்டணி கட்சிகள்? இது வந்து கூட்டணி கட்சிகள்னாலே தெரிஞ்சுக்கணும் தம்பி. அதிமுக கூட்டணி கட்சிகள்? இல்ல இல்ல, கூட்டணி கட்சிகள்னாலே திமுக கூட்டணி கட்சிகள். அப்படி சொல்லுங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் யாரு கூட கூட்டணியில் இருக்காங்கன்னு உனக்கு என்ன ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க? அப்படி வாழைப்பழத்தை உரிச்சு வாயில கொடுப்பாங்களா? கூட்டணி கட்சின்னு சொன்னாலே நீ புரிஞ்சு கொள்ள வேண்டும், பாசிசத்துக்கு எதிரான. அப்படிவா? சரிண்ணே, எங்கண்ணா திமுக கூடி ஒரு குடி காணும்? திமுக தான் போராட்டம் நடத்தல. இல்ல ஏன்? ஏன்னா நாங்க தான் ஆட்சி கொண்டோம்ல. நாங்க வேற ரூட்ல கவர்னர் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். வேற ரூட்ல? ஆமா, வேற ரூட்ல நேரா போய் பாக்குறோம், பேசுறோம். அப்புறம் அந்த அவர் என்ன தேநீர் விருந்தா அதெல்லாம் வந்து புறக்கணிக்கிறோம். ஏன்னா நீங்க லேட் பண்றீங்க. தேநீர் விருந்தா? லேட்டு சொன்ன உடனே சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, தேநீர் விருந்து வந்து நாங்கள் புறக்கணித்தோம். என்னென்னு கேட்டதுக்கு எங்கள் நீட் மசோதா வந்து நீங்கள் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் போய் பார்க்குறோம், அவர் இனிமையானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வேறு வழியில் அப்படி போய்கிட்டு இருக்கோம். அப்போ கொக்கடை நினைத்த கொங்கணவா அப்படிலாம்? நேற்று இல்லை, எனக்கு புரியலண்ணா. அன்றைக்கி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது கவர்னர் எதிர்த்து அந்த அளவுக்கு போராட நடத்துனீங்க. தனி கட்சி தனி கொடி தனி கொள்கை இருக்குல்ல, அப்ப அவங்க ஏன் நம்ம சொல்றதை கேட்கணும்?
ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? தமிழ்நாடு தான். நான் கருப்பு திராவிடன். நான் அண்டங்காக்கா கருப்பு, அதனால நான் தான் திராவிடன். இல்ல, நான் தான் திராவிடன். நான் தான் திராவிடன். சரி விடு, இந்த சீமான் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேப்போம். கருப்பா இருக்குல்ல திராவிடனா? எரு மாடு கூட தான் ரொம்ப கருப்பா இருக்கு, அது திராவிடமா? திராவிடரா அது? எத்தியாவது சரி, என்னையா இது இப்படி பேசிட்டாரு? அப்ப திராவிடர்கள் எல்லாம் என்ன எரும மாடுன்னு சொல்ல வராரா? இப்படிதான் அங்க ஒருத்தர் கேள்வி கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒப்பீடுக்கும் உதாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, எது எப்படியோ அவர் என்னமோன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குதே, இவ்வளவு நாள் எங்க சீமான் வரவே இல்லை, என்ன பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. வந்தாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு, ஒரு கண்டென்ட் ஆயிடுச்சு. ஆதரவா ஒரு கும்பல் தும் தும்னு ஓடி வராங்க, எதிர்ப்பா ஒரு கும்பல் தும் தும்னு ஓடி வராங்க. ஆள் ஆளுக்கு அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சமூக வலைதளங்கள் முழுக்க பத்திக்கிட்டு இடிய போகுது. இதே சண்டை தான் இருக்க போகுது. ஆளுநர்கள் ஒன்றும் ரப்பர் ஸ்டாம்பு கிடையாது. சும்மா நீங்கள் நினைக்கிற இடத்துல கையெழுத்து போகிறதுக்கும் நீங்கள் சொல்கிற செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோமா? ஜனநாயக முறைப்படி நடந்துக்கங்க, இப்படி வந்து சர்வாதிகாரம் பண்ணாதீங்க அப்படின்னு கோபமாக பேசியிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் கிள்ளி கீரை இல்லை அப்படின்றா? கிள்ளி கீரை இல்லை, நீங்கள் கிள்ளி கிள்ளி போடுறதுக்கு பார்த்துக்கங்க அப்படின்னு கோபமாக பேசியிருக்காங்க. எதுக்கு? தெலுங்கானாவினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அதான் எதுக்குன்ற? எதுக்குன்னா வந்து அது அங்கே ஏதோ தெலுங்கானாவில் ஏதோ பிரச்சனைப்பா, நீ தமிழ்நாட்டுக்கு நினச்சிக்காத. தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லலை, நான் தெலுங்கானாக்கு சொல்கிறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டாங்க. சரி, இதுவே முதலமைச்சர்கள்லாம் ஆளுநர்களை பார்த்து சொன்னாங்க, என்ன பண்ணுவோம்? என்ன சொன்னாங்கன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் வந்து ஒரு மசோதா அனுப்புனா உடனே கையெழுத்து போடுங்க, அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க, நீங்களே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நாங்கள் ஒன்றும் ஸ்டாம்புகள் இல்லை அப்படின்னு அவங்க சொன்னால் என்ன பண்ணுறது? நாங்கள் ஒன்றும் கிள்ளிக்கீரை இல்லை, புளிச்ச கீரை இல்லை, பொன்னாங்கண்ணி கீரை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அகத்தி அகத்தி கீரை இப்படிலாம் அவங்க சொன்னாங்கன்னா சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? சொல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்க சொன்னாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்கிறது தான் நம்ம வேலையை ஒழிய, நம்ம சொல்கிறது நம்ம வேலை இல்லை. சரி, அப்படி சொன்னால் என்ன ஆகும்னு உனக்கும் தெரியும். சரிண்ணே, ஏன்னா பாயிண்ட் சொல்ல ஒன்று, அக்கா தமிழிசை இருக்காங்க இல்லையா, அவங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்தால் மீன்ஸ் போடுறானுங்க. பாண்டிச்சேரிக்கு போனால் அந்த நாஞ்சில் சம்பத் ஐயா விட்டுட்டு வைக்கிறேன். தெலுங்கானா போனால் அங்கே நாலாம் ரப்பர் ஸ்டாம்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு யாரோ ஒருத்தர் டென்ஷன் பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும்? எங்கேயுமே நிம்மதி இல்லைன்னா என்ன தான் பண்ண முடியும்? இன்னைக்கு பூங்கத்து கொடுத்து யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மகாபிரபு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் எடுத்து வச்சிருக்கான், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான், அதனால அவனே சொல்லுவான். சொல்லு. சரி, நான் சொல்லிட்டா? அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தான் இன்னைக்கு. எதற்கு அப்படின்னா, தமிழ் உச்சரிப்பு வகுப்புகள் நடத்தப்படும். யாருக்கு? யாருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கா? அனைத்து காட்சி ஊடகங்களுக்கும், செய்தி மற்றும் தொடர்புத்துறை மூலம் தமிழ் உச்சரிப்பு வகுப்புகள் நடத்தப்படும். சூப்பர். அது மட்டும் இல்லாம, தமிழை சிறப்பாக உச்சரிக்கும் செய்தி ஊடகங்களுக்கு 5 லட்சம் 5 லட்சம் பரிசு தொகை வழங்கப்படும். அப்பந்தான் நல்லா படிச்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. ஆமா, தமிழ் உச்சரிப்புன்னு இருக்குல்ல, இழகர உச்சரிப்பே அழிஞ்சிரும் போல தமிழ்ல. நீ எதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீ இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. செந்தமிழ் நாடுன்னு போதியிலே என்ப தென் வந்து பாயுது காதினியிலே. கத்தக்கூடாது, அமைதியா சொல்லணும். செந்தமிழ் நாடுன்னு அப்படி பண்ண. சரி, வெளியே போய்கிட்டு இருக்கோம் கண்டென்ட். இப்போ சொல்லுவோம், ஒரு மிகச்சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், அதனால் அவருக்கு தான் இன்னைக்கு பூங்கத்து கொடுத்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு ட்விட்டரில் பேசிக்கிறாங்க செக்மெண்ட்டில் என்ன பேசிக்கிறாங்க, என்ன பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? அண்ணன் சீமானம் வந்தார், கொளுத்து இப்படி கடாசினார், சமூக வலைதளங்கள் பத்திக்கிச்சு கண்டென்ட் அப்படி தூக்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ட்விட்டரில் ஒரே எரும மாடு தான், நானும் கை வலிக்கி வலிக்க ஸ்க்ரோல் பண்ணுற எரும மாடாக வந்துக்கிட்டு இருக்குது. இஷ்டத்துக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணி அடிச்சு நோத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கருத்துக்கு ஆதரவாக ஒரு குரூப், இந்த கருத்துக்கு ஆதரவாக ஒரு குரூப், அப்படியே வந்து அடிச்சு மீமா பறக்குது. இவர் வேண்டாம், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போர் அடிச்சுன்னா ட்விட்டர் பக்கம் போங்க, ஒரே எருமை காமெடி எருமை மீம்ஸாக போட்டு ஜாலியாக இருக்கு. ஆனால் அந்த எருமையுடைய அந்த மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 3000 கோடிக்கு வல்லமைப்பட்டேலுக்கு சில 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 சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின் நல்ல சில சில. உனக்கு நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழ்கிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு